டேய், நான் சிகரெட் குடிக்கிற ஸ்டைல வச்சே நாட்டாமியோட மூணாம் பங்காளின்னு இந்த ஊருக்கே தெரியணும்டா. ஆமாங்கண்ணா, என்ன பார்த்தா யாரும் வணக்கம் சொல்லாம போகவே முடியாதுடா. ஆமாங்க, அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமா ஆச்சுங்களே. வணக்கம் பங்காளி. நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க. என்னங்கண்ணே, யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, அவரை பார்த்தோன்னா வணக்கம் போட்டீங்க. நான் எங்கடா வணக்கம் போட்டேன், அவரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா கையை அப்புறம் போயிடுச்சுடா. இவன் எங்க டீச்சர் வீட்டுக்குள்ள போறான், ஒருவேளை பாடம் படிக்க போவானோ? என்ன படிக்கிறான்னு நம்மளும் பாப்போம். சரி பாப்போம். என்ன ஆப்போம்? இல்லனே பாப்போம்னே நாங்க. ஐயோ படா டீச்சர். பசுபதி வந்திருக்கானுங்க. இந்த நெல்லு மட்டும் தேங்காய் எடுத்து போறதுக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, வரலாம் இல்லீங்களா? டீச்சர், 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 ஒர்க்அவுட் ஆகி போச்சுடா. டீச்சர் என்னது அது? அது விழுந்த வேகத்துல வாய் தெரியாம. இது கிராமம், டவுன் இல்ல. நடக்கிறப்ப நல்ல முறையா இருக்கணும், பார்த்து நடந்துகிட்டா உங்களுக்கு நல்லது, இல்ல தட்டி காய போட்டுருவானுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? நான் ஒண்ணும் பாக்கலீங்க, முறைக்காதீங்க. பாருங்க நுரை இருக்குது, தொடச்சிட்டு போங்க. ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அதை நான் பார்த்து போட்டேன்டோ. இதை யாராவது கிட்ட நான் சொல்ல வேணுண்டோ, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ? ஐயோ, இந்த நேரம் பார்த்து யாரை காணண்டோ? அதோ ஒருத்த வர்றாண்டோ, வாடோ. அத விடுறா, நம்ம பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். ஆச்சரியமா இருக்குங்களா? எனக்கு ஆச்சரியம்னா உங்களுக்கு கண்ணனவங்களா? அட, நம்ம பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். அட போங்கண்ணா, கல்யாணத்துக்கு வந்தா மொயல்லாம போயிருவாங்களாக்க. பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். அட, ஆடி மாசமா இருந்தானா ஆவணி மாசமா இருந்தானா கண்ணாத்த முடிச்சு போட வேண்டியானுங்களே. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டு தானே தூக்கி போடணும், போடா. சே, இவ்வளவு நேரம் இந்த மேட்டர் ஒரு செவடுகிட்ட போய் சொல்லிட்டேன். இனிமே நோ அதர்ஸ். நாட்டாம டூ பங்காளி, பங்காளி டூ நாட்டாம. என்ன போடுற வரத்தை? எங்க பிச்சு போடு. ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு. அப்பா எப்படி இருக்காரு? அவன் நல்லா இருக்கான். எங்க இந்த பக்கம் ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சுங்க. என்ன சமாச்சாரம்? வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த டீச்சர உங்க தம்பி பசுபதி வச்சுக்கிட்டாருங்க. கன்ஃபார்ம்னுங்க. உங்க தம்பி நல்லவருங்க, வல்லவருங்க, தங்கமான தங்கமானவருங்க, கோல்டுங்க, டைமண்டுங்க. அந்த டீச்சர கண்ணில அவர் பார்த்தது கூட கிடையாதுங்க. கணக்கு இந்த வெளியே போய் சொல்லு. நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுதுங்க, ஆனா காதல மட்டும் ஒரு சவுண்ட் ஜொய்ன்னு கேக்குதுங்க. வரணுங்க. இப்பதான் புரியுது சில சீக்ரெட் மேட்டர் எல்லாம் ஏன் டெலிபோன்ல பேசிக்கிறாங்கன்னு. தம்பி கூப்பிட்டியாப்பா? இல்லீங்களே. கூப்பிட்ட மாதிரி ஒரு வாடை வந்ததுடா. எருமை கத்துச்சுங்க.